பல பேரில் ஓடியார் ஆகியோருக்கு பிறகும் அந்தியோக நகரில் மூன்றாவது ஆயராக பொறுப்பேற்றார். ஒழுக்கமற்ற வாழ்கிறவர்களுக்கும் அருந்தோ நற்கருணை என்று கூடி எண்ணாக்கியார். நற்கருணை ஆண்டவர் இயேசுவின் குடல் என்பதை மறுக்கிறவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவை பணிவது போல் ஆயர்களை கீழ்ப்படியும் போது நீங்கள் சாதாரண வாழ்வு வாழ்வதில்லை, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வே வாழ்கிறீர்கள் என்றார். என்னை கொடிய விலங்குகளிடம் கொடுக்க வேண்டும், ஏனெனில் அவிரமணி நான் இறைவனை அடைய வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி வந்தார். 107 ஆம் ஆண்டு ரோமையில் சிங்கங்களுக்கு இரையாகி தாம் இறை விட்டார். அதிகாரம் படைத்தவர்கள் செய்யும் தவறை சுட்டிக்காட்டும் தைரியமுள்ளவர்கள் நீதிமான் ஆகிறார்கள். ஆமேன்.